ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கடைசி ரெண்டு வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்கை கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் மூன்றாவது வீடியோவாக ஹை ப்ரோட்டீன் பொங்கலை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பொங்கலை சாப்பிட்டதுமே திம்முன்னு ஒரு உணர்வோடு தூக்கம் வரும். காரணம், பொங்கலை நார்மலாக தீட்டப்பட்ட வெள்ளரிசியில் பைத்தம்பருப்பு சேர்த்து செய்வதோடு இஞ்சி மிளகு சீரகத்தை முழுசாக நெய்யில் வறுத்து போடுவாங்க. சாப்பிடும்போது ஜீரணத்தை சீர செய்யும் இஞ்சி மற்றும் மிளகை கவனமாக நீக்கி சாப்பிடுவாங்க. வெள்ளை அரிசியில் இருக்கிற மாவு சத்து, ஊட்டச்சத்து எதுவும் இல்லாத பாசிப்பருப்பு, கொழுப்பே ஃபுல்லாக இருக்கிற நெய் போன்றவற்றினால் சமைக்கப்பட்ட பொங்கலில் அதிகமாக இருக்கிற மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் டிரிப்டோஃபேன் என்ற அமினோ ஆசிட்டை உற்பத்தி செய்யும். இந்த டிரிப்டோஃபேன் தூக்கத்தை வரவழைக்கும். செரட்டோனினை மூளையில் அதிக அளவு சுரக்க செய்வதே இந்த தூக்கத்துக்கு காரணம். ஆகவே பொங்கலை புரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் வகையில் சமைத்து உண்பது நல்லதாகும். எப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறேன். மாவுச்சத்து அதிகம் உள்ள வெள்ளை அரிசியின் உபயோகத்தை அறவே நம்ம விட்டுறணுங்க. அப்படின்னா எந்த அரிசியில் பொங்கல் செய்கிறதுன்னு யோசனை வருதுங்களா? வெள்ளை அரிசிக்கு பதில் கைக்குத்தல் அரிசி அல்லது சிறுதானியங்களில் தீட்டப்படாத வரகரிசி, பனிவரகு, குதிரவாளி, சாமை போன்றவற்றை பயன்படுத்தி சமைக்கலாம். வெள்ளை அரிசிக்கும் மேலே குறிப்பிட்ட அரிசி வகைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. வெள்ளை அரிசியில் நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க செய்யும் மாவுச்சத்து, அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் புரதம், ஊட்ட நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்றவை சொற்பமான அளவில் தான் இருக்குது. அதுவே சிறுதானியங்களில், அதுவும் தீட்டப்படாத சிறுதானியங்களில் புரதம், டயட்ரி ஃபைபர் அதாவது ஊட்ட நார்ச்சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாதுப்புக்களாக அயர்ன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்றவை உள்ளது. அதனால் செரிமானம் நன்றாக இருப்பதோட குளுக்கோஸ் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவும் உயர வாய்ப்பு இல்லைங்க. கைக்குத்தல் அரிசியிலோ நார்ச்சத்தும் விட்டமின் பியும் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முளைவிட்ட பழுப்பு அரிசியில் இன்னும் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆகவே இந்த அரிசி வகைகள் தான் வெண்பொங்கல் செய்ய உகந்தது. மேலும் வெறும் பருப்புக்கு பதிலாக முளைவிட்ட பாசிப்பயிரில் பொங்கல் செய்தால் ஊட்டச்சத்துக்கள் மேன்மேலும் அதிகமாகும். முளைவிட்ட பாசிப்பயிரில் ஊட்டச்சத்துக்களாக புரதம், அயர்ன், ஜிங்க், கால்சியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்றவை இருப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் மூளையும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய மேங்கனீஸ் அதிகமாக இருப்பது விசேஷங்க. ஆகவே 1:2, அதாவது ஒரு கப்பு சிறுதானியத்துக்கு அல்லது கைக்குத்தல் அரிசிக்கு அரை கப் முளைவிட்ட பாசிப்பயிறு சேர்த்து பொங்கல் செய்தால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். தாளிப்பாக 1-2 நசுக்கப்பட்ட மிளகு, சீரகம், இஞ்சி துருவல், பெருங்காயம், கருவேப்பிலை, டேஸ்டிற்கு சிறிதளவு முந்திரி போன்றவற்றை செக்கில் ஆட்டப்பட்ட 1 அல்லது 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் பொறித்து வெந்த பொங்கலில் கூட்டி கிளறணுங்க. இந்த தாளிப்பு செரிமானத்தை அதிகரிக்க செய்யும். குழந்தைகள் மற்றும் இளவயதினர்களுக்கு தட்டில் வச்சு பரிமாறும்போது நெய்யை விட்டு கொடுக்கலாம். ஹார்ட் டிசீஸ் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் முந்திரி பருப்பை கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த வகையில் சமைத்து உண்ணப்படும் பொங்கல் மந்த நிலை மற்றும் தூக்கத்தை வரவழிக்காது. மாறாக அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நிலைநிறுத்தி ஆரோக்கியத்தையும் அளிக்கும். இந்த ரெசிபியையும் பிறருக்கும் ஷேர் செய்யுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவாக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய அடைகளை பற்றி பார்க்கலாம். நீங்களும் தவறாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த லேட்டஸ்ட்டு வீடியோங்களெல்லாம் தவற விடாமல் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.